அப்போ நாங்கள் நிறையா ஃபைட் பண்ணுவோம். அப்போ எனக்கு தோணுச்சு, இல்லை இது சப்போஸ் யாரோ ஒரு அண்ணன் செய்ய வேண்டியது, ஆனால் நான் ஃபைட் பண்ணல, எனக்கு சத்யானா தான் வேணும் அப்படி சொல்லிட்டு. அப்போ சத்யானன்ட்ட பேசணும் அப்படி டைம் கிடச்சிச்சு. அப்போ சத்யானா மல்லிகை ப்ராஜெக்ட்ஸில் தான் ரொம்ப பிஸியாக இருந்தார். அப்போ சரி சத்யானா தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு முதல் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ண சொன்னோம். எப்பயுமே வந்து ஆக்சுவலில் ஒர்க் பண்ணுறப்ப ஸ்கிரிப்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு அவங்ககிட்ட இது ஓகேயா இல்லையா எல்லாமே டிஸ்கஷன் இருக்கும். எப்பயுமே அந்த ஒரு டீம் கூட எப்பயுமே அந்த ஒரு டிஸ்கஷன், இது செய்யுங்க இது செய்யாதுங்கன்னு அவங்களோட ஒரு கோஆப்ரேஷனும் இருக்கும். எல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம்ல, ஆனால் எப்படி அவங்க உங்களை நம்புவாங்க, நீங்கள் நாயை வச்சு செய்ய போகிறீங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் ஷூட் ஆரம்பிச்சிச்சு. டாக் ஹையர் பண்ணோம். நான் எங்கே எடுத்துருந்தீங்க? ஓகே, அது வந்து சூர்யாண்ணை வந்து கிளாங்கில் வந்து ஒரு என்ன பேட், அவங்க மனைவி வந்து நேசவதி அக்கா, அவங்க வந்து வெட்டினரி டாக்டராக இருக்காங்க. இவங்க வந்து பேட்க்கு என்ன செய்வாங்க, அந்த ட்ரெயினரில் அந்த முடியெல்லாம் க்ரூமர்ஸ் அந்த மாதிரி செய்கிறாங்க, அவர் ட்ரெயின் பண்ணுவார். அப்புறம் மீட் பண்ணிவிட்டு சரி, அப்போ வந்து அந்த அண்ணன் டாக்கோட ஓனர், ஃபக்ஸியோட ஓனர் அந்த அண்ணன் எடுத்துகிட்டு வந்தார். அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் ஒரு டாக் பத்தாது, இதே மாதிரி இன்னொரு நாயோ வேணும் அப்படின்னு. எப்படி பாடி டபுள் செய்கிறது? அப்போ தான் எனக்கே தெரியும், நம்ம ஹேர் டாயெலாம் பண்ணுறோம்ல, டாக்கும் டாய் இருக்குது. இந்த முகம் மாதிரி இந்த முகம் ஆக்கிறதுக்கு ஒரு டாய் இருக்குது. ஸோ இங்கே வெள்ளையாக இருக்குன்னா அந்த டாக் ஒன் டாய் பண்ணி வெள்ளையை ஆக்கிடும். ஸோ அப்போ நான் ராமராஜனில் ரெண்டு நாய் பாய்ச்சேன், ஆக்சுவலி மூணு நாய் பாய்ச்சேன், ஆனால் ரெண்டு தான் மெயினாக பாய்ச்சேன். ஒருத்தன் வந்து அது ஒரு நாய் இல்லை, ஒருத்தன் வந்து நல்லா பப்ளியாக இருப்பான், அவன் வந்து ஜஸ்ட் ஆக்ஷனுக்கு தான். இவன் வந்து இன்னொருத்த வந்து பிரேஃப், அவன் தான் வந்து நீங்கள் தண்ணி உள்ளுக்கெல்லாம் குதிக்கிறது, இன்னொருத்தன். ஓகே, ஸோ அப்போ நான் ரெண்டு பாய்ச்சேன். இன்னொருத்தன் இருந்தான், அவனை வந்து பேக்கில் வச்சு தான், அவன் ஓடுறதுலாம் அவன் ஃபாஸ்ட்டாக ஓடுவானே, அவன் பின்னாடி. ஸோ இந்த மாதிரி மூணு நாய் வச்சுருந்தேன் ஃபர்ஸ்ட் சீசன்னு, சீசன் ஒன்ல மூணு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவனுங்களுக்கு எப்படி தெரியுமா, அவனுங்க ஏக்கன் ரூம்ல தான் இருப்பானுங்க, அவனுங்களுக்கு ஒன் டைம் சாப்பாடு, அவனுங்களுக்கு நீங்கள் போய் மற்ற சாப்பாடுலாம் போட்டு அவன் அலர்ஜிக் ஆயிடுவான், அவன் கண்ணுலலாம் தண்ணி வரும், அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்க முடியாது, குவான்டி லாரி ஆயிரும். ஸோ அவனுங்களுக்குன்னு சில பர்டிகுலர் தீசி இருக்கு. ஆனால் சூர்யாண்ணை வந்து இதெல்லாம் சொன்னாங்க சொல்லிட்டு, இந்த மாதிரி அவங்களும் அந்த ஃபொக்ஸியன் ஓனர் அண்ணனும் ரெண்டு பேரும் வந்துட்டு அங்கே தங்கி அவனை கரெக்டாக ட்ரெயின் பண்ணி உட்கார, நான் உட்காரு கொலைனாங்க. ஃபொக்ஸி குலைக்க மாட்டான், நார்மலி இந்த கோல்டன் ரிட்ரீவர் குலைக்கிறது கொஞ்சம் கம்மி, இவன் குலைக்க மாட்டான். ட்ரெயின் பண்ணி குலைக்க வச்சாச்சு. ஸோ குலைக்கிறது அப்போ வாய் வேற மைம் பண்ணணும், அப்போ தான் வந்து சத்யானா பேசுகிற மாதிரி இவன் மைம். இதெல்லாம் செஞ்சோம் தெரியுமா, கவிலின் கடுப்பாயிரு. எப்படின்னா கேமரா வச்சு அவன் இருக்க மாட்டான், அவன் டயர்டாயிடா போய் படுத்துருவான். அவன் எப்போ ஓகே வரானோ அப்போ தான் கேமரா எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரில. ஆனால் கபிலனுக்கு என்னன்னா எனக்கு தெரியல, ஏன் அவர் நாய் கூட மிங்கிள் ஆயிடுவாரு, அப்போ தான் சொல்லுவேன் இது உங்களோட ஜெனட்டிக் போல அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே போய் அவங்க கூட இதாயிரு, ஓடுவார் தோட்டிக்கிட்டே நின்றாரு. ஸோ வெரி ஃபன் அண்ட் ஆல்சோ இந்த பேட் சீரீஸ் செஞ்சது எனக்கு ஒரு ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா ஒன்றும் யாருமே செய்யாத ஒரு விஷயம், இன்னொன்று இது செய்ய முடியுமான்னு நம்மளுக்கு நம்மளை அறிஞ்ச ஒரு விஷயம்லா. ஸோ நல்ல ஷூட்டிங் மட்டும் 60 நாள் செஞ்சேன். நான் நார்மலி வந்து 20 நாள் 30 நாள்ல ஷூட்டை முடிக்கிறாள், இது 60 நாள் எடுத்துச்சு எனக்கு, 2 மாதம் ஆல்மோஸ்ட். ஏன்னா பிரேக் பண்ணி போறதுனால 60 நாள். ஓகே, போஸ்ட் ப்ரொடக்ஷன் சேர்த்து எல்லாமே சேர்த்து. ஓகே, இது எவ்வளோ தான் அந்த பட்ஜெட் வந்துச்சு? ஸோ நாய்க்கு மட்டும் தனியாக? ஓ, இது வந்து ஆல்மோஸ்ட் அபவுட் பட்ஜெட் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. நான் ஒரு கம்பெனியோட டயப் பண்ணியிருந்தேன் என்ன மனுஷன் அந்த விஷயத்தில், ஆனால் not below than 350. Okay, total. Okay, good. ஏன்னா அது இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் என்னென்னா, பேட்ஸ் வச்சு பண்ணாங்க அது வேறு மாதிரி பண்ணலாம், பட் அது மைமிங் பண்ணி வச்சு அதுக்கு டப்பிங் வந்து சத்யானன் பண்ண வச்சு, அதுவும் ஒரு நாய் இல்லை மூணு நாய் சொல்லிட்டு இதுதான் மோதல் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக தான் இருக்கு, ரியலி ரியலி ஹாப்பி. நான் வச்சு அந்த ஒரு நாயை வச்சு எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா மூணு நாய், மூணு வேலை செஞ்சுருக்கீங்க. ஸோ எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு? அதுல ஒரு சீன் வரும், ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து விக்ரன் வந்து தண்ணியில சூசைட் பண்ணிக்க போறேன்னு குதிப்பாருல, அது ரொம்ப ஹார்ட், ரொம்ப ரொம்ப ஒரு டச்ஃபுல்லான ஒரு விஷயம். எப்படின்னா அவர் போய் குதிக்கிறாரு, இவன் ரெண்டாவது உள்ளவன் அவன் ஆக்ஷனுக்கு குதிச்சு ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறான், இவன் சூர்யாண்ணோட கயிறை விட்டுட்டு போய் காப்பாத்துறான், தண்ணியில குதிச்சிட்டான், குதிச்சு காப்பாத்துறான்லாம். ஸோ ரொம்ப ஒரு சிலுக்குது எனக்கு உண்மையாவே, அது பார்க்க என்னடா நம்மளாம் நாயா பிறந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோ ஒரு
ஒரு நல்ல விஷயம்லா. ஆமா நல்லா இருந்துச்சு. அது விஷயம் மறக்க முடியாது. அதெல்லாம் வந்து இன்னைக்கும் கண்ணு மண்ணுக்கு வந்துச்சு. போய் பார்க்குறீங்களா? ஆ, அவன் கிளாங்கில் தான் இருப்பான். சூர்யா அண்ணன் அடிக்கடி மீட் பண்ணுவேன். அந்த அண்ணனை இன்னும் நான் மீட் பண்ணல. அந்த அண்ணன் வந்து எனக்கு ஒரு பேபி கோல்டன் ரிட்ரீவர் கொடுத்தாரு. இப்போ வீட்டில் ஒருத்தன் வளர்ந்துக்கிட்டு இருக்கான் லக்கின்னு சொல்லி. ஓகே, சீசன் ஒன்னோட எப்படி மக்கள் மத்தியில்? ஓ, ஐ டெல் யூ, நான் தியேட்டரிக்கல் படம் செஞ்சப்போ கூட எனக்கு இவ்வளோ ஒரு ரீச் இல்லைல்ல. இவன் ஜாங்கிரி அதிகாரி உடவ கிட்ஸ் நான் இன்ன வரைக்கும் எங்கேயாச்சும் கடைக்கு போனால், ஐயோ ஆமா இவங்க தான்மா அந்த ஜாங்கிரி எடுத்தவங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஒரு இது, பிள்ளைங்களோட அவங்க கண்ட்ரோலில் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. 9 மணின்னா உட்காந்துருவாங்களாம். ஸோ பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் நான் சீசன் டூக்கு போனேன். சீசன் டூ வந்து எஸ்ட்ரோவே கொடுத்தாங்களா? இல்லை இல்லை, எஸ்ட்ரோவே. ஓகே, எப்படின்னா எஸ்ட்ரோவே கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஸ்பீச் பண்ணணும், எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா அவங்க அதுக்கான மற்ற விஷயத்த செய்வாங்க. இப்போ சீசன் டூவோட ரிசீவ் எப்படி இருந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் கபிலன் சீசன் த்ரீ போக மாட்டேன்னு சொன்னார். ஏன்னா சில விஷயங்கள அதோட முடிக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ட்ராகி ஆயிரும். சில விஷயம் நீங்கள் பணத்துக்காக செஞ்சீங்கன்னா ட்ராகினஸ் கொடுத்து பேர் வீண் ஆயிரும்னு கபிலன் சொன்னார். எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சுலா. பிகாஸ் எனக்கு வந்து இது ஒரு 100 எபிசோட் செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் கபிலன் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து சும்மா ட்ராகியாக அந்த கதையே இல்லாமல் சும்மா பேட்டை வச்சு செய்யறதுக்கு நீங்கள் செய்யாதீங்கனாங்க. அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்னா ரோபோட் வச்சு ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், ஓகே, அந்த சப்ஜெக்ட்ல வரும். சும்மா இருக்காம நாய்க்குட்டி வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சரி இப்போ வேற எதுவும் பேசாத ஒரு விஷயத்த செஞ்சு எப்படி? அந்த சுப்பிரமணி வந்து எனக்கு ஃபண்டு கிடச்சிச்சு, டிகேடியில் ஃபண்ட் கிடச்சிச்சு, கிராண்ட் கிடச்சிச்சு. ஓ, கிராண்ட். அப்போ படமாக செய்யலான்னு கபிலன் சொன்னப்ப, இல்லை அசோக் சீரீஸை செய்வோம், என்ன செய்யலாம் அப்படி யோசிச்சப்ப ரோபோட் சொன்னேன், முடியாதுன்னு சொன்னேன். கண்டிப்பாக முடியும்னு சொன்னேன். இல்லை நீ யோசிச்சுப்பாரு அது கஷ்டம் எப்படின்னு. அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் எப்பயுமே எனக்கு இன்ன வரைக்கும் அந்த பழக்கம் இல்லை. கபிலன் இதை சொல்லுவார், நீயே ஒன்று என்கிட்ட சொல்லிட்டு செய்ய மாட்ற, செஞ்சுட்டு வந்து சொல்கிற அப்படின்ற. என்னால் அந்த பழக்கத்தை இன்ன வரைக்கும் மாற்றிக்க முடியல. நான் என்ன பண்ண, மறுநாள் சைபர்ஜயாவுக்கு போயிட்டேன். போயிட்டு ரோபோட்டிக் சென்டர் போயிட்டேன். போயிட்டு ஆக்சுவலாக எந்த ரோபோட் இருக்குது, இதில் என்ன செய்ய முடியும், இது என்ன ப்ரோக்ராம் பண்ணும், இது எப்படி நடக்கும்னு சொல்லி எல்லாம் விசாரித்து எல்லாம் ரெக்குட்டேஷன்லாம் வாங்கி கபிலன் வந்து டேபிளில் கொடுத்துட்டேன். ஓகே, இது ப்ரோக்ராம் பண்ண முடியும், ப்ரோக்ராமாக இருக்குது, ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டா நாளைக்கு என்ன ஷூட்டோ இன்றைக்கி அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம். ஓகேங்களா? அதுக்கும் வந்து ஒரு ஃபுல் செட் போட்டோம். செட் போட்டு ஒரு 7-8 ரோபோட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து ரஜினி அண்ணன்ட்ட சொல்லி ஒரு DIY ரோபோட்டும் நான் செஞ்சேன், அதுவும் இருந்துச்சுலா. ஸோ அந்த ரோபோட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஏ ரோபோட் வச்சும் செய்ய முடியுதுலா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சார் டைரக்ட் பண்ண சொன்னாது. கபிலன் வந்து ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக ஸோ செஞ்சு. ஓகே, அதுவும் ஃபன்னாக போணுச்சு, ரொம்ப ஃபன்னாக போணுச்சு. மகன் நடிச்சிருந்தாங்க. அது எப்படி ரிசீவ் பண்ணாங்க? ஓ, அதுவும் நல்லா இருந்துச்சு. அது வந்து ராங் டைமிங்காக எனக்கு என்ன தெரியாது, ஆனால் இன்னும் சரியான ரீச் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது வந்து நம்ம கீழே ஐபி இருக்கிறதுனால எனி டைம் நான் அதை ரிலீஸ் பண்ணலாம். ஓகே, ஏன்னா அது நம்மளோட ஐபி அது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் சீரியஸுக்கே கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபியூச்சர் ஃபிலிம்க்கு வேறு ஏதோ ஜானருக்கு நீங்கள் போனோம். எனக்கு என்ன தெரியல, இந்த 2021 அது ஒரு பெரிய 2021 வந்தோடனே ஒரு பெரிய அடி உழுந்த மாதிரி என்னென்னாச்சு. ராமராஜன் சீசன் 1 செய்கிறப்ப எனக்கு கேன்சர் வந்துருச்சு. அப்போ வந்து ஓவரியன் கேன்சர் வந்துச்சு. சீசன் 2 அப்போ இது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்போது. அப்புறம் எனக்கு ப்ராஜெக்டும் கிடைக்காம ஆரம்பிச்சிச்சு, லைக் கிடைக்கல. அது எல்லாமே டவுன்ஃபால். ஆமாம், அந்த 2021லேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். மேலே போனால் கீழே வந்து தானே ஆகணுமோ. ஸோ கீழே ரொம்ப டீப்பாக வர ஆரம்பிச்சிட்டேன். ஜாப் இல்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன தான் வந்தாலும் எனக்கு மந்த்லி இன்கம் இருந்துச்சு. கேன்சர் வந்தோன்னே என்னால் ஜாப்பும் செய்ய முடில, ரிசைன் பண்ணிட்டேன். இங்கே ப்ராஜெக்டும் வரல, ஆர்த்தியம்லையும் ஒன்றுமே இல்லை, என்னமே இல்லை தெரியுமா. கபிலனும் நானும் ஒரே இதில் இருக்கோம், அவருக்கும் ஜாப் இல்லை எனக்கும் ஜாப் இல்லை, 2 வருஷம் எப்படி ஓட்டுவோம். அப்புறம் கபிலனுக்கு வந்து கதாநாயகின்னு சொல்லி ஒரு இது டைரக்ட் பண்ண கிடச்சிச்சு. அப்போ அது அவர் டைரக்ட் பண்ணிக்கிருந்தார். ஆனால் பத்தாத மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சரே எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு 13,000 வேணும். நான் எப்படி மூச்சு விடுறது, இருந்த சேவிங்ஸ். அப்புறம் எனக்கு அந்த டைமில் வந்து இன்சூரன்ஸ் ஒரு இது, அதான் எல்லாரும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிங்க தயவுசெய்து. ஸோ இன்சூரன்ஸ் கவர் பண்ணல உங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை வரப்ப உடம்புக்கும் கேஷ் எடுத்து போட்டேன்.